படபடாவென்று பேசினால் வெகுளியா என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். சாந்தத்தின் ஆவியை நமக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். படபடாவென்று எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்கிறவர்கள் நாங்கள் எங்கள் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டோம், எங்கள் இருதயம் சுத்தம் என்றும், ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருப்பவர்களை நம்பவே கூடாது என்றும் உலகம் சொல்லுகிறது. இந்த கூற்றுக்கு வேதம் சொல்லுகிற பதில் கீழே உள்ள வசனத்தின்படி ஆச்சரியத்தை தருகிறது. வசனங்களை வாசிக்கிறேன், அதை கவனியுங்கள். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று நீதிமொழிகள் 21-23 சொல்லுகிறது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று நீதிமொழிகள் 10-19 பார்க்கிறோம். வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும் என்று பிரசங்கி 5:3, மூடன் மிகுதியாய் பேசுகிறான் என்று பிரசங்கி 10:14 பார்க்கிறோம். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க கடவர்கள் என்று யாக்கோபு 1:19 வாசிக்கிறோமே. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 17:21-7 நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும் என்று யாக்கோபு 1:26 நம்மை எச்சரிக்கிறது. இவ்வளவு வசனங்கள் போதும் என்று நினைக்கிறேன். ஆகவே படபடாவென்று கொட்டி தீர்க்காமல் அளவாய் அவசியத்திற்கு பேசுவதே சகலத்திலும் நன்மை என்று அறிவோம். கர்த்தருடைய ஊழியர் ஜோயல் சின்சுவை, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம், தேவன்தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.